கடந்த 47 ஆண்டுகளாக நாம் பார்த்து வருகிற இருதுருவ அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற முழக்கத்தோடு மக்கள் நல கூட்டணி தமிழக அரசியல் களத்தில் செயல்பட்டு வருது. மக்கள் நல கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கை பல்வேறு விஷயங்களில் கிட்டத்தட்ட 130 தலைப்புகளில் தமிழக மக்கள் சந்திக்கிற பிரச்சனைக்கு தான் முன்வைக்கிற தீர்வுகளை சொல்லியிருந்தாலும் முதல் 4 அம்சங்கள் குறிப்பிட்டு விவாதிக்கப்பட வேண்டியவை. தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமைப்போம். இதன் மூலம் தூய்மையான நல்லாட்சி அமையும். 2, அரசுக்கு வழிகாட்டுதல் வழங்கிட பல்துறை அறிஞர்கள் நிபுணர்கள் கொண்ட நெறிமுறை குழு எத்திக்ஸ் கமிட்டி அமைக்கப்படும். அரசின் நடவடிக்கைகளை ஆய்வு செய்யவும் கண்காணிப்புடன் கூடிய ஆலோசனைகளை அளிக்கவும் நெறிமுறை குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்படும். 3, அரசு பணிகள் அனைத்தையும் கிராம பஞ்சாயத்து அளவில் தொடங்கி அனைத்து அரசு துறைகளின் ஒப்பந்த பணிகள் கான்ட்ராக்ட் ஒர்க்ஸ் வரை கண்காணிப்புக்கு உட்படுத்திட மக்கள் பங்கேற்புடன் கூடிய பொது கண்காணிப்பு குழுக்கள் பப்ளிக் ஆடிட்டிங் கமிட்டி பொது கண்காணிப்பு குழுக்கள் அமைப்போம். 4, ஊழலை ஒழிக்க லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வருவோம். இதில் தலைமைச் செயலகம் தொடங்கி கீழ்மட்டம் வரையில் புகார்கள் விசாரிக்கப்பட்டு தவறு இழைப்போர் தண்டிக்கப்படுவார்கள். இந்த கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்திய பிறகு அந்த கூட்டணி ஆட்சியை நெறிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு துறையிலும் துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்ட எத்திக்ஸ் கமிட்டி அமைக்கப்படும் என்கிற உத்தரவாதத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு திட்டத்தை தீட்டும் போதும் அந்த எத்திக்ஸ் கமிட்டி இதற்கான வழிகாட்டுதல்களை கொடுக்கும். அடுத்தபடியாக ஒரு அரசு ஏற்றுக்கொண்ட திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்துவோம்னு வரும்போது, இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு நிதி ஒதுக்கிறதா சட்டமன்றத்தில் அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் அமலாக்கத்துக்கு போகும்போது நிதி இருக்காது, அல்லது அதற்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டிருக்கும், அல்லது முறையாக செயல்பட்டிருக்காது. இப்படியான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டுவதற்காக பொது கணக்கு குழுக்களை ஏற்படுத்தி ஒரு திட்டம் செயலாக்கத்தின் போது அது கண்காணிக்கப்படுவதற்கும் அதில் பலன் பெறக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை கேட்டு திட்டத்தை செழுமைப்படுத்துவதற்குமான விதத்தில் பொது கணக்கு குழுவை உருவாக்குவோங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. 3, ஊழல் ஒழிப்பு என்கிற விஷயத்தில் லோக் ஆயுக்தா சட்டத்தை பற்றி மட்டும் பேசாமல் லோக் ஆயுக்தா சட்டத்தில் ஊழலால் சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான சரத்தை உள்ளடக்குவோம் என்பதையும், அதோடு இன்றைய அமைப்பு முறைக்குள்ள ஒரு அரசு செயல்படும் போது ஊழல் அல்லது லஞ்ச முறைகேடுகள் நடந்துவிட்டால் அதை எப்படி களைவது என்பதையும் இந்த அறிக்கை பேசியிருக்கு. குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் அரசு ஊழியர்கள் பொது ஊழியர்களுடைய சொத்து கணக்குகளை வெளியிடுவோம் என்பதோடு ஊழல் வழக்குக்கு ஆளானவர்கள் பதவி விலகி அந்த வழக்கு விசாரணை நியாயமாக நடப்பதை உறுதி செய்வார்கள் என்கிற உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு அரசாங்கம் செயல்பட்டால் கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு ஒரு வெளிப்படையான மக்களாட்சி அமுலாக்குகிற ஒரு அரசு அமையும் என்பதை மாற்றுக்கருத்தே கிடையாது.